ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நோட்ஸ் காட்ட போகிறேன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து 6th டுவெல்த் இருக்கிற தமிழ் புக்கிலேருந்து 100 கொஷின் கேட்பாங்க இல்லையா. அதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 9 இயல் இருக்குது. 9 இயல்லையும் முக்கியமான இதுலேருந்து தான் வினா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு படிக்கலாம். அப்படின்னா இதே போல் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படித்தீங்கன்னா புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 இயல் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அடுத்த ஒரு வீடியோவில் 4 இயல் பார்க்கலாம். 2 இயலில் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 3 டேர்மே முடிஞ்சிடும். இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மொத்தமாக வந்து 64 இயலாக இருக்கும். அதில் வந்து நான் இப்போ வந்து 9 இயல், 6ஆம் வகுப்பு இருக்கிற 9 இயல்களை மட்டும் இப்போ பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு இன்பத்தமிழ். இது வந்து பாரதிதாசன் முதல் பாடல். பாரதிதாசன் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். அவருடைய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவி. பாவேந்தர் பாட்டுகளுக்கு எல்லாமே வேந்தர் அப்படின்னு வச்சுக்கலாம். புரட்சி கவி, அவருடைய பாடல்கள் எல்லாமே புரட்சிகரமானதாக இருக்கும். அவருடைய பெயர் சுப்புரத்தினம். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பெண் கல்வி, கைமை பெணம், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. தமிழை பல விதங்களில் போற்றுபவர். தமிழை பல விதங்களை போற்றிருக்கிறார் அந்த பாடலில். இன்பத்தமிழ் அது மாதிரி நிறைய விதங்களில் போட்டிருக்காரு. இதில் வந்து ஒரு பொறுத்துகை இந்த மாதிரி கேட்கலாம். அந்த பாடலில் இருக்கிற சமூக வளர்ச்சிக்கு வந்து நீர் எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. இளமைக்கு பால், புலவர்களுக்கு வேல், இன்பத்தமிழ் தேன், அறிவுக்கு தோல், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பாடப்புத்தகத்தில் கடைசியில் இந்த வாக்கியம் இருக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொன்னவர் கவிஞர் கா ஆனந்தன். கவிஞர் கா ஆனந்தன். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வரிகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களை குரூப் 4 எல்லாமே கேட்பாங்க, உள்ளேருந்து கேட்பாங்க. இவ்வளோ தான் அந்த பாடத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குமே. ஆசிரியர் குறிப்பு இருக்கும், அழகிற பாடல் பொருளை ஒரு பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாசகம் கேட்பாங்க. இப்போ அடுத்த பாடம் போயிடலாம். தமிழ் கும்மி. தமிழ் கும்மி இந்த பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து ஷார்ட்கட்டாக, பெருஞ்சித்திரனார். சித்தி இங்கே பாருங்கள், சித்தி இருக்காங்களா. கும்மி பாட்டு பாடுறவங்க எல்லாமே சித்திகள். நிறைய பெண்கள் சேர்ந்தால் கும்மி அடிப்பாங்க. அப்போ வந்து தமிழ் கும்மி அப்படின்னா சித்தி ஞாபகம் வரும். தமிழ் கும்மினா பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னா சித்தி எல்லாருமே மாணிக்கம் போட்டுட்ருப்பாங்க, அதனால் அவர் இயற்பெயர் துறை மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. இது வந்து எனக்கு சரியாக ஷார்ட்கட் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இவை எல்லாமே வந்து இவர் இயற்றிய நூல்கள். அதுக்கப்புறம் இதழ்கள் தென்மொழி, தமிழிலம், தமிழ்ச்சிற்று, இது மாதிரி கேட்பாங்க. இதழ்கள் நூல்கள் நம்மளை வந்து நிறைய இது பண்ணுவாங்க. இதழ்கள் கேட்டால் தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிற்று. கனிச்சாறு வந்து கனிச்சாறு வந்து 8 தொகை நூல்களை 8 தொகையாக பிரிச்சிருக்கிறாங்க சொல்கிறாங்க. ஆழிக்கோள் அப்படின்னா கடல் கோள். உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை. இந்த பாடலில் வர பொருள் சொற்பொருள் ஆழிக்கோள் அப்படின்னா கடல் கோள். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தில் வந்து பூட்டி வச்சுருப்பாங்க, யாருமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க, அதை வந்து அறிய விரும்பாமை. வான் தோன்றி அப்படின்னு தொடங்குகிற பாடல் வளர்ந்தாய் தாய் வழி அப்படின்னு வரும். இந்த மாதிரி பாடல் எழுதினவர் வந்து வாணிதாசன். இவர் வந்து வாணிதாசன் வந்து தமிழையும் தமிழ் உணர்வையும் பற்றியும் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. சரிங்களா, அவ்வளோதான். இது ரெண்டாவது பாடத்தில் இருக்கிற தமிழ் கும்பியில் இருக்கிற பகுதிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளர்த்தமிழ். இது வந்து பாடம் உரைநடை பகுதி. இந்த வளர்த்தமிழ் அப்படின்னா மூன்று காலத்தையும் காட்டுதுனால இது வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழை பற்றி தான் சொல்லுவாங்க இந்த பாடம் ஃபுல்லாகவே. உயிர்களை நிறுத்தி வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. தமிழ் மொழி வந்து 6000 மேற்பட்ட இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை வந்து 2004 வந்து செம்மொழியை அறிவித்தாங்க.
இல்லை வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் அந்த பேச்சிலே ஒரு நம்மளுக்கு ஒரு திமுறு தெரியுது. திமுறாக வர அந்த வாக்கியங்கள், உணர்ச்சிகரமாக இருக்கிற வாக்கியங்கள் சொன்னது எல்லாமே பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினவாள் எங்கள் தாய் தொன் அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான். இது வந்து பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். இதில் நமக்கு தெரியும் தமிழ் மொழியை மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். இதில் வந்து வழஞ்சொல்லி எழுத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க. அ ஏ ஔ நா ஞா. இடஞ்சொல்லி எழுத்துக்கள் டா யா ழா. இது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த எழுத்துக்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்மொழி வந்து தமிழ் என்ற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அப்படின்ற எழுத்து வந்து சிலப்பதிகாரத்தில் வாஞ்சி கண்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அப்பர் எழுதிய தேவாரம் வந்து தமிழன், தமிழ் என்ற வார்த்தை வந்து அப்பர் எழுதிய தேவாரத்தில் இருக்குது. தமிழ் என்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் இருக்குது. தமிழ்நாடு சிலப்பதிகாரம் அப்படின்ற வார்த்தை வந்து வாஞ்சி கண்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு என்ற வார்த்தை சிலப்பதிகாரம் வாஞ்சி கண்டத்தில் இருக்குது. அப்புறம் தமிழன் என்ற வார்த்தை அப்பர் எழுதிய தேவாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வந்து சீர்மையான மொழி, ஒழுங்குமுறையான மொழிகளை உண்டியது. அதுவும் இல்லாமல் உயர்திணை அக்தினை பாகுபாடு வந்து தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வளமையான மொழி, இதுக்கு வளமையான மொழின்னு எப்படி சொல்கிறோம்னா தொல்காப்பியம் நூல் போன்ற இலக்கண நூல்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் வந்து ஒவ்வொரு பூவியினுடைய ஏழு நிலைகளுக்கும் தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க. என்னென்ன வரும் பாருங்கள், அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல், இது எல்லாமே வந்து பூவினுடைய ஏழு நிலைகளாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. இது என்னென்னா மா, மா என்ற ஓர் எழுத்து சொல்லக்கூடிய பொருள் அப்படி என்னென்ன இருக்கு பாருங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதை நான் எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும், ஆள வந்து நாலு வார்த்தைகள் இருக்கு. அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், இது நாலு விட்டுடுங்க. ஆள வர வார்த்தைகள் அழவு, அறிவு, அளவு, அழைத்தல். இப்போ வந்து அடுத்து பாருங்க, மரம், விலங்கு, பெரிய, பெரிய விலங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேன்மை, திருமகள் மேன்மை, வயல், வண்டு, வாழை ரெண்டு வார்த்தை, வயல், வண்டு. இந்த மாதிரி ஒன்று ஷார்ட்கட் மாதிரி ஆளை தொடங்குற வார்த்தை நாலு, வாழை தொடங்குற வார்த்தை ரெண்டு, மிச்சம் மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம், வேறு வழியே இல்லை, அப்படி தான் படித்தாகணும். அப்புறம் வந்து தாவர இலை பெயர்கள், அல், அரசு, மா, பலா, வாழை, இது வந்து இலை சொல்வோம். அகத்தி, பசலை, முருங்கை வந்து கீரை சொல்லுவோம். அருகு, கோரை, புல், நெல், வரகு, தாள், சப்பாத்தி, கள்ளி, தாழை, மடல், கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு அப்படின்னா பாக்கு, பாக்கு வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்தும் நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப படிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து புதுமை மொழி, புதுமை மொழினா இப்போ இருக்க தமிழ் மொழி இணையத்துலேயும் இருக்குது, முகநூலையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் மொழியை வந்து நம்ம உள்ள நுழைச்ச முடியும். அதுக்கு ஏற்றப்போல் நம்ம எல்லா டெக்னாலஜியுமே தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படின்னு தான் புதுமை மொழி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து ஒரு பெரிய டேபிளர் கால் இருக்கும். இதில் வந்து குறுந்தொகையில், கலித்தொகையில், நற்றினில, பதிற்றுப்பத்து, அகநூற்றில் இந்த வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேபிளர் கால் இருக்குது. இதையும் நம்ம கண்டிப்பாக மறக்காமல் படிச்சுக்கணும். சரி, உங்களுக்கு நிறைய இயல் இரண்டு கூட எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இயல் ஒன்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-10 நிமிஷம் கிட்ட வருது, 8-9 நிமிஷம் வருது. ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து இந்த மாதிரி 9-9 நிமிஷமாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இயல் 2 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.